हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नम्मेल्लार कुमे इंद एल्बो रीजियन ला उर अडी एर्पडुम बोलुदे उर शॉक अडिच्च मादरी उर फील इरुक्कुम अंद इडत्तुल கரெக்டா நம்ம எல்லாருமே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்போம். அதே மாதிரி தூங்கும் பொழுதும் கூட இந்த கையை வந்து இப்படியே வச்சுக்கிட்டு தூங்குறதுனால திடீர்னு நம்ம தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சு ஏன் கை ஒரு மாதிரி இந்த இடத்துல மட்டும் எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் இருக்குது, அதாவது ஏன் அந்த இடத்துல மட்டும் நம்னஸ் க்ரியேட் பண்ணி விடுது அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எல்போ ரீஜியன் எதுலையாவது ஒரு செவரிலேயோ இல்லை வேறு எதுலையாவது ஒரு ஆப்ஜெக்ட்லையோ லேசாக இடிக்கும் பொழுது ஏன் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி தூங்கும் பொழுது கையை இதே பொசிஷனில் ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரமாக பெண்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டே தூங்கும் பொழுது ஏன் அந்த இடத்துல வந்து நம்னஸ் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, போன வாரம் நான் வந்து எபிசோட் 9 ஃபார்மா சீரீஸ் எபிசோட் 9 வீடியோவை அப்லோட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு மத்தியில் அது வந்து கம்மி ரெஸ்பான்ஸாக எனக்கு கொடுத்துருக்கு. அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஃபார்மா சீரீஸ் ஒன்றும் பிடிக்கலையோ என்னமோ தெரியலை. ஸோ நான் இனிமேல் திரும்பவும் ஃபார்மா சீரீஸ் வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் என்னால் வந்து வீடியோஸ் போட முடியும். ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்போ ரீஜியனில் ஏன் நம்மளுக்கு ஷாக் ஃபீல் கொடுக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கையுடைய அந்த அமைப்பை பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இந்த கையில் வந்து இந்த எலும்பு இருக்குது இல்லையா, இது வந்து ஹியூமரஸ் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வரும் பொழுது இந்த இடத்துல ரெண்டு எலும்பு வரும், ஒன்று ரேடியஸ், இன்னொன்று அல்னா. ஸோ இந்த அல்னாவுக்கு கீழே ஒரு நரம்பு ஒன்று போகும், அதுக்கு பேர் தான் அல்னார் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாட் இருக்குதுல்ல, இந்த அல்னார் நர்வ் போகும்ல, அந்த ஸ்பாட் அந்த இடத்துக்கு பேர் மீடியல் எபிகாண்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு இது என்னென்ன அப்படின்லாம் சொல்லிட்டேன். சரி, இப்போ நரம்புனாலே ஒரு நரம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக இந்த சரி இப்போ எக்ஸாம்பிள் இந்த அல்னார் நர்வே எடுத்துக்கிறோம். அல்னார் நர்வ் வந்து இந்த ஸ்பாட்டை தவிர, அதாவது இந்த மீடியல் எபிகாண்டைல் இந்த ரீஜியனை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து மசிலாலையும் போன்ஸாலையும் வந்து ப்ரொடெக்ட் செய்யப்பட்டிருக்கும். அதாவது போன்களுக்கு இடையே அப்புறம் மசில்களுக்கு இடையில் வந்து இந்த அல்னார் நர்வ் வரும். பட் இந்த இடத்துல வரும்பொழுது மட்டும், அதாவது இந்த மீடியல் எபிகாண்டைல் ரீஜியனில் வரும்பொழுது மட்டும் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்கின்னும் அதாவது நம்மளுடைய அந்த தோல் இருக்குதுல்ல, தோலும் கொழுப்பும் தான், அதாவது அந்த தோலும் கொழுப்பும் தான் இந்த இடத்துல வந்து அந்த நரம்புக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஈஸியாக அந்த இடத்துல வந்து ஒரு ஷாக் ஃபீல் கொடுக்குது. எதுலையாவது ஒரு ஆப்ஜெக்ட்லேயோ இல்லை செவர்லேயோ இடித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபீல் கொடுக்குது. பிகாஸ் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லை, எக்ஸப்ட் அந்த ஸ்கின்னும் அந்த ஃபேட்டும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அதனால தான் நம்ம வந்து லேசாக எதுலையாவது இடிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த அல்னார் நர்வில் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மூமெண்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஷாக்கிங் ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த நரம்பு எங்கே போகும் அப்படின்னா நம்மளுடைய கை பாம்க்கு ஃபுல்லாக அப்படியே டிவைட் ஆகி போயிடும். ஸோ இதனால தான் நம்ம வந்து கையை வந்து எதுலையாவது இடிக்கும் பொழுது ஷாக் ஏற்படுது. அதே மாதிரி தூங்கும் பொழுது நான் சொல்லியிருந்தேன்ல, கையை பெண்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு மூமெண்ட்டுமே கொடுக்காமல், அதாவது ரொம்ப நேரமாக ஒரே பொசிஷன்லேயே வச்சுக்கிட்டு தூங்குவோம்ல. ஸோ அந்த சமயம் என்ன ஏற்படுது அப்படின்னா, இந்த அல்னார் நர்வ் ரீஜியன் இருக்குதுல்ல, இந்த இடம் வந்து இப்படியே ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்றோம். அதாவது இந்த இடத்துல ஒரு நிறைய அழுத்தம் ஏற்படுது, ரொம்ப நேரமாக அந்த இடத்துல அழுத்தம் ஏற்படுறதுனால அந்த இடத்துல நம்னஸ் க்ரியேட் பண்ணுது. எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாத மாதிரி அந்த இடத்துல ஆயிடுது. ஸோ இதுதான் இதுதான் காரணம். ஸோ இந்த இடத்துல இந்த அல்னார் நர்வ் வந்து சென்சிட்டிவான ஒரு பகுதி தான். லேசாக இடித்தா கூட நம்மளுக்கு வந்து ஷாக் ஏற்படுதுன்னா ஷாக் தட்ஸ் அந்த அது பேர் ஷாக் கிடையாது, பட் ஷாக்கிங் ஃபீல் கொடுக்குறதுனால நம்ம வந்து அது ஷாக்கிங் வச்சுருக்கோம். ஷாக்குங்கிறது வேறு, பட் அந்த ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடித்த உடனே ஷாக் வர்றது. அதே மாதிரி தூங்கும் பொழுது அந்த இடத்துல நம்னஸ், ஒரே பொசிஷனில் கையை வச்சுக்கிட்டு தூங்கினோம் அப்படின்னா நம்னஸ் ஏற்பட்டுறது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும் புரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லெட் ஸ்ப்ரெட் தி நாலேஜ் அண்ட் லவ். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிறட்டும் தெரியாதவங்களுக்கு. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென்.